கடவுளுடைய ஜனத்தின் பெருக்கத்தை எதுவும் தடுத்து நிறுத்தவே முடியாது, பெருகி கொண்டே இருப்பீர்கள். யாக்கோபுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்துற சூழலில் இருக்கிறான், அங்கே கூட அவனை கடவுள் பெரியால் ஆக்குகிறார். ஈசாக்கு பஞ்சமான இடத்துல இருக்கிறான், அங்கே அவனை பணக்காரன் ஆக்குறார். எல்லாம் சொல்லுங்கள், பஞ்சத்திலையும் நான் செழிப்பேன், ஏமாற்றுகிற சூழ்ச்சி பண்ணுகிற மனிதர்கள் நடுவுலையும் நான் செழிப்பேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தந்திரம்லாம் பண்ணுறான், கொஞ்சம் டைம் கழித்து மந்திரமும் பண்ணுறான். ஹலோ, தந்திரம் பண்ணானா? பார்வோன் ராஜா பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க? மந்திரம்லாம் பண்ணி பார்க்காங்க. தந்திரமும் பலிக்கலை, மந்திரமும் பலிக்கலை. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அப்போனா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய ஜனத்தின் பெருக்கத்தை எதுவும் தடுத்து நிறுத்தவே முடியாது, பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஈசாக்கு பஞ்சத்தில் செழித்தவன் மட்டும் இல்லை, பொறாமையிலையும் செழிக்கான். சிலருக்கு பயம், நாலு பேர் நம்ம மேலே பொறாமப்பட்டுட்டா நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோமேன்ட்டு. ஒரு மாதிரி ஆக மாட்டோம், ஒரு மாதிரி ஆகும். ஆமென். கொஞ்சம் தடைகள்லாம் வருது, தடைகளை தாண்டியும் செழிக்கான். ஆமென். ஆமாம், இது யாரும் தடுக்க முடியாது. மந்திரம் தடு எல்லாம் பைபிளில் ஃபுல்லாக பார்த்தா எதுவுமே தடுக்க முடியலங்க. மந்திரம் தடுக்க முடியல, தந்திரம் தடுக்க முடியல, பொறாமை தடுக்க முடியல. இவன் பண்ணுற தோன்ற துறவெல்லாம் மூடி மூடி பார்க்காங்க, அப்போ மூடவே முடியலை. ஏன்னா இவன் அடுத்தால் ஏதாவது பண்ணாலும் அது திறக்கு. ஆமென். அவன் சொல்றான், இப்பொழுது தேசத்தில் நாம் பழுகும்படி பெருகும்படி கத்தர் நமக்கு வழியை உண்டாக்கினார் என்று அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது தேசத்திலே நாம் பழுகவும் நாம் பெருகவும் கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்ப நீங்க பழுக, நீங்க பெருக, அவர் அந்த ஸ்பேஸ், அந்த இடத்தை அவரே கிரியேட் பண்றாருங்க. ஆமென். ஹாலேலூயா. அப்போ உங்கள் முன்னேற்றத்தில், உங்கள் பெருக்கத்தில், உங்கள் தொழில் வளர்ச்சியில் கத்தர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு, அவர் அதில் ஆர்வமாக இருக்கிறாரு. ஒருவேளை வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷனலில் போகிறதுல கத்தர் ஆர்வமாக இருக்கிறார். நீ உயர்த்தப்படுவதை கத்தர் விரும்புகிறார். இதெல்லாம் மனசுக்குள்ளே உள்ள அப்படியே இதுதான் தியானமாக போகணும். ஐயோ, தந்திரம் பண்ணிட்டாங்களே, மந்திரம் பண்ணிட்டாங்களே, நாலு பேர் பொறாமப்பட்டாங்களே, தடையாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, எதுவுமே தடுக்க முடியாது. ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நீ முன்னேறிக்கிட்டே இருப்ப, நீ பெருகிட்டே இருப்ப. அதெல்லாம் கொஞ்சம் தற்காலிகமாக ஒரு ப்ரெஷர் பண்ண மாதிரி இருக்கும், தடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்குமே தடுத்து நிறுத்தவே முடியாது. கடைசியில் பாருங்கள், யார் வந்து தடுத்து நிறுத்து பொறாமப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஈசாக்குக்கிட்ட என்ன பண்ணுறாங்க? உடன்படிக்கை செய்கிறார்கள். நம்ம ஒன்றா இருப்போங்கிறாங்க, நம்ம ராசியாக போயிடுவோங்கிறாங்க. சென்னையில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கான சிறப்பு கருத்தரங்கு. செய்தியாளர் சகோதரர் பாலசேகர். நடைபெறும் நாள் April 3 மற்றும் 4, 2020, வெள்ளி மற்றும் சனி. நேரம் காலை 9 முதல் 5 வரை. நடைபெறும் இடம் ஹேபிள்ஸ் ஹோட்டல், No. 19 GST Road, கிண்டி, சென்னை 632. உங்கள் வருகையை முன்பதிவு செய்வது அவசியம். அனுமதி கட்டணம் ₹5000. மதிய உணவு உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் சிஸ்டர் சுகந்தி, சென்னை.